வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் தோட்டத்திலேருந்து உருளைக்கிழங்கு எடுத்தேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு இந்த அதான் நல்ல குளிர்னால அப்போ எல்லாம் என்னச்சுன்னா அந்த ஆடி மாதம் அந்த மாதத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா முளைச்சி போச்சு. நான் வாங்கி சமையலுக்கு வச்சுருந்த உருளைக்கிழங்கெல்லாம் முளைச்சி போச்சு. அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன், அந்த கிழங்கை முளைச்சி போன கிழங்கு நம்ம சாப்பிடக்கூடாது, கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் நான் அதை எடுத்து எல்லாம் இந்த மாதிரி குரோ பேக்கில் வந்து அப்படியெல்லாம் புதைச்சி வச்சுட்டேன். அது வந்து நல்லா மழையும் அதுவும் பெஞ்சிகிட்டே இருந்தனால செடி நல்லாவே வரல. ஓரளவுக்கு வந்துச்சு, வந்துட்டு எல்லாம் இடையில் மழை பெய்யவும் தண்ணி கொஞ்சம் அப்படியே ஸ்டே ஆகி தண்ணி இதனால் கழுகி போச்சு எல்லாம் செடியெல்லாம். ஒரே ஒரு செடி மட்டும் தப்பிச்சு வந்துச்சு. அதிலேருந்து இன்றைக்கி நான் கிழங்கு எடுத்தேன், ஒரு ரெண்டு கிழங்கு தான் வந்துச்சு. செடி காஞ்சதுனால எடுத்துட்டு அதுக்கு பிறகு இப்போ எங்கள் வீட்டில் இப்போ முளைச்சிருக்கிற அந்த காயெல்லாம் கொண்டு கிழங்கெல்லாம் எடுத்தாந்து இப்போ தொட்டியில் நான் நட்டு வச்சுருக்குறேன் பாருங்கள். இதுக்கு எப்படின்னா மண் வந்து நல்லா சில அப்படியே பொல பொலன்னு கொட்டணும், மணல் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மண் இருந்தால் தான் இது ஈஸியாக வந்து வேர் பிடிச்சி, அதுவும் மண்ணோட திக்னஸ் வந்து ஹைட்டு அந்த குரோபேக்கோட ஹைட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வேர் நல்லா இறங்கும், தண்ணியும் நல்லா வெளியில் போகிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கணும். இந்த குரோபேக்லேயோ இல்லை தொட்டிலேயோ வைக்கிறப்ப அந்த மாதிரி வச்சோம்னா நான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துடுது. இந்த இன்றைக்கி புதுசாக ஒரு அஞ்சு கிழங்கு வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி முளைச்ச கிழங்கெல்லாம் நான் எடுத்துட்டேன். ரெண்டே ரெண்டு எங்கள் செடியில் வந்து ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு தான் வந்துச்சு. அது என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிட்டா என்னமோ தெரியல, போங்க ரெண்டு கிழங்கு தான் வந்துச்சு. காலையில் எடுத்து பார்த்தா குட்டிக்கிட்டே ரெண்டு கிழங்கு வரும். சரி, ஏதோ வச்சோம், காய் காய்ச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ புதுசாக வச்சுருக்கிறேன், இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏன் இது வந்து வாங்கி சாப்பிட்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உருளைக்கிழங்கு அவ்வளோ ஒன்றும் காஸ்ட்லி கிடையாது. இருந்தாலும் நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்து வைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் வைக்கிறதா இருந்தால் நல்லா மணல் கொஞ்சம் போட்டுக்கோங்க, செம்மண், அப்புறம் வந்து கோகோ பிட்டு, மண்புழு உரம் இதெல்லாம் நல்லா கலந்து ரெண்டு நாளைக்கு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கு பிறகு குரோ பேக்கில் போட்டு அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கை ஊனி வச்சுடுங்க. தண்ணி போகிறதுக்கு நான் ஒரு அப்படியே சுற்றி ஒரு ரெண்டு மூணு ஓட்டை போட்டு விட்ருங்க. அப்போ தான் தண்ணி நல்லா சல்லுன்னு இறங்கிடும். தண்ணியும் இருக்கணும், அதே நேரத்தில் தண்ணியும் அதிகமும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் இந்த உருளைக்கிழங்கு, இல்லாட்டி இந்த உருளைக்கிழங்கு அழுகி போயிடும். அப்பப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த உருளைக்கிழங்கு மட்டும் அப்படி பார்த்து நல்லா வச்சோம்னா ஓரளவுக்கு வந்துடும். கொஞ்சம் ஆஃப் சன்லைட், அதிக சன்லைட் இல்லாமல் கொஞ்சம் ஆஃப் சைடாக இருக்கட்டும். அந்த மரத்தடியிலையோ இல்லை ஒரு நம்ம வீட்டில் எங்கேனாச்சும் கொஞ்சம் பாதி வெயில் படுற மாதிரியும் பாதி வெயில் படாத மாதிரியும் வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வளரும், ஈஸியாக வளரக்கூடியது. ஏன்னா இதெல்லாம் மலைப்பிரதேசத்தில் குளிரான பகுதியில் வளரக்கூடியது கிழங்கு வகை இல்லையா. அதனால் நம்ம தரையில் கூட இதை எடுத்து வச்சோம்னா தரையில் கூட வளரும். ஆனால் தரையில் வச்சோம்னா நம்ம அதிகமாக பாதுகாப்பு பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிழங்கு வேஸ்ட்டாக போகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு தொட்டியில் நட்டு வைங்க. நட்டு வச்சிங்கன்னா அது நல்ல மண் நல்லா தருந்துச்சுன்னா நல்ல நிறைய கிழங்கு வரும். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.